கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவிடியில்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ், துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயுலுமாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசன் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி. அபிராமி திருவருளாலே 16 செல்வங்களையும் இந்த தனுசு ராசிக்கு பரிபூரணமாக அம்பாள் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி, தனுசு ராசிக்கான இந்த வாக்கை பதிவு செய்கிறோம். அதாவது, ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு பல தடைகளை தாண்டி வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில விஷயத்தை சகித்து வருபவர்களை பார்த்துருக்கீங்களா? ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு சகித்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்களா? அவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். தடைகளை தாண்டி வருவதுன்னு ஒருத்தவங்க, விதியை வென்று வருபவர்கள் ஒருத்தவங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இழப்புகளை தாண்டி வருபவர்கள். இவங்க சகித்து வருபவர்கள். என்ன கொடுமை சரவணன் இது அப்படின்னு ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. அன்பானவர்களே, இன்றைக்கி தனுசு ராசியில் பிறந்து உங்களுக்கு 20 வயசாக இருக்கட்டும், 70 வயசாக இருக்கட்டும், 80 இருக்கட்டும், 60 இருக்கட்டும், 120 இருக்கட்டும், என்ன வயசாக இருந்தாலும் அந்த வயசுக்கு ஏற்ற சில பிரச்சனைகளை நாம் கடந்து தான் வரோம். ஆனால் சாமர்த்தியமாக அந்த பிரச்சனைகளை கடக்கக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்கு உண்டு. சாமர்த்தியமாக, ஏன்னா குரு அதிபதியாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு குரு அதிபதி, குருவே அதிபதியாக இருக்கிறதுனால குருமார்கள் வயசில் பெரியவர்கள், உங்களை விட பெரியவர்கள், ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் சொன்னால் அவங்க கீழ்ப்படிவாங்க, நீங்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்க. அது சகோதரர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும். ஒரு ஆண் பிள்ளை, அவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கார் அப்படின்னா வயசில் பெரியவர்கள் அவங்க பேச்சு கேட்பாங்க. ஒரு பெண் பிள்ளை, அவங்க வயசில் ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க, குறைந்த வயசு, ஆனால் வயசில் பெரியவங்க, இவங்க பேச்சு கேட்பாங்க. அதாவது அதிகாரமாக செயல்படுத்த விட தட்டி கொடுத்து செயல்பட வைக்கக்கூடிய ஆற்றல் தனுசு ராசிக்கு உண்டுங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இப்போ சில காலமாக பார்த்தீங்கன்னா ஏனோ தெரியல, எல்லா விஷயங்களும் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படின்னா என்னங்க? கல் போயிடுச்சுன்னா உள்ளே கிடக்கும், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லா விஷயமும் அப்படியே நிற்கிது, என்னன்னே தெரியலைங்க சாமி, ஒரு மாற்றமும் ஏற்படலைங்க. பெரிய முன்னேற்றமாக வரணும் எல்லாத்தையும் எதிர்பார்த்து வழி மீது விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற நேரம் இது. ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டாலும் அப்படி தாங்க இருக்குது, புகழுக்கு ஆசைப்பட்டாலும் அப்படி தான் இருக்குது, பேருக்கு ஆசைப்பட்டாலும் அடை ஏங்க நம்ம வருமானத்துக்கே சரியான வருமானம் கிடைக்குமானாலும் அப்படி தான் இருக்குது. ஹார்ட் ஒர்க்கு பண்ண வேண்டியதாக இருக்குது. முதல்ல சாதுரியமாக நாங்கள் செயல்பட்டு ஒரு பல வெற்றிகளை பார்த்தோம், ஆனால் இப்போ பார்க்க முடிய மாட்டேங்குது, இது வெற்றிக்காக வெயிட்டிங்கில் இருக்குங்க. இல்லறத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு திருப்தி இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க. குழந்தைங்க நம்ம சொல்கிற பட்ச கொஞ்சம் கேட்குறதுல கொஞ்சம் வருத்தம் இருக்குங்க. சரி கேட்டுருவாங்கன்னு நினச்சி உள்ளே போனோம்னா அதே பொசிஷனில் தான் நிற்கிது, ஏமாற்றிடுதுங்க நம்மளை அப்படின்னு இது மாதிரி பல கேள்விகளை என்னால் கேட்க முடிகிறது நீங்கள் சொல்கிறத. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த நேரத்தில் எப்படி மாற்றத்தை உண்டாக்குறது? ஏன்னா இதே சூழ்நிலை நீடித்தால் இந்த சீட்டுக்கட்டு சரியும் பாருங்கள், அது மாதிரி கடகடன்னு சீட்டுக்கட்டு சரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த கடலில் கட்டியிருக்கிற மணல் வீடு மாதிரி விடலாமா? விடக்கூடாது. சரிய போதுன்னு தெரிஞ்சு சரிவை தடுக்காம நிப்பாட்டுறது நியாயமா? நியாயம் இல்லையே. பகவான் நமக்கு நல்ல அருளை கொடுத்திருக்கிறார், பொருளை கொடுத்திருக்கிறார், முன் யோசனைகளை கொடுத்திருக்கிறார் தனுசு ராசிக்கு. அது மட்டும் இல்லை, விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். யாரை வச்சுக்கணும், யாரை தவிர்க்கணும், யாரை ஏற்றுக்கணும், யாரை நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சாதுரிய தன்மையை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு இருந்து எங்கேயோ பேலன்ஸ் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. எதனால அப்படின்னா, முதல் விஷயம், பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை நல்லா தான் எழுதியிருக்கிறான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ நடந்த அந்த 7.5 சனி, இந்த குருவுடைய 4ஆம் இடத்து குருவுடைய பெயர்ச்சி, ராகு கேதுவுடைய பெயர்ச்சிகள், இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுச்சு, சற்று பின்னோக்கி நம்மளை தள்ளுது. அப்படின்னா எப்படின்னா, எந்த முயற்சியும் இல்லாமல் அப்படியே தடை போட்ட மாதிரி நிப்பாட்டுது. இப்போ இதிலிருந்து விடுபட்டு வெளியில் வரணுங்க. அப்போ விடுபட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம அடுத்த இலக்கை அடைய முடியும். சார் 2021 என்னோட சொத்து மதிப்பு இவ்வளவுன்னு வச்சுங்களேன், தனுசு ராசிக்காரர்களுக்கு 2023 கூடி இருக்கணும்ல, நிறைய இடம் வாங்கியிருக்கணுமே, வீடு கட்டியிருக்கணுமே, பேங்க் பேலன்ஸ் ஏறி இருக்கணுமே. அப்ப இல்லைங்க, ஒரு சிலருக்கு தான் இருக்கு, நிறைய பேருக்கு கடன் தாங்க ஏறி இருக்கு அப்படின்னு சொன்னா எங்கேயோ பின்தங்குறோம்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு வாய்ப்புக்காக சில விஷயத்தை சகித்து கொண்டு போகிறோம். ஏதோ ஒரு வாய்ப்புக்காக, இந்த வாய்ப்பு கிடைச்சிடும், அந்த வாய்ப்பு கிடைச்சிடும்ங்கிறதுக்காக சகித்து கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துல இப்போ தனுசு ராசி இருக்குன்னு சொல்றான். அதாவது தனக்கு உரிமையானதை பெறுவதற்கு நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்க வேண்டிய காலம் இந்த தனுசு ராசிக்கு. நமக்கு உரிமையானதுங்க, நாம நினைச்சா அதை வாங்க முடியும், நாம நினைச்சா அது கிடைக்கும். ஆனா முன்னாடி செஞ்ச சேட்டையா, இல்லை நம்மளோட கூட இருந்தவர்களுடைய நோட்டமா அப்படின்னு தெரியல, எங்கேயோ ஸ்தம்பிச்சு நிற்கிறோம். இந்த விதியை வென்றாக வேண்டும். இந்த விதியை வென்றாக வேண்டும். வெல்லுவதற்கு என்ன செய்யலாம்? ஒரு விதி நம்மளை போட்டு படுத்துது, அதை வெல்லணும். அப்போ பிரம்மன் நல்லா தான் தலையெழுத்தை எழுதுனா, என்னமோ அவனுடைய பேனா ரிப்பேரா, எழுதுகொள்ள மிஸ்டேக்கா, இல்லைன்னா கை நறுக்கிட்டான்னு தெரியல, இந்த நேரம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிது. இந்த ஸ்தம்பிச்சு நிற்கிற இடத்த பூர்த்தி பண்ணணும். இது யாராவது இந்த விதிக்கு அதை சொல்லுவாங்க, பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படின்வாங்க. அப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி விடுபடுறது? பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படணும், கடன் தொந்தரவுகள் முற்றிலும் விலகணும், இப்போ இருக்கிற விஷயத்தில் ஏதாவது புதுசாக ஒரு சொத்து வாங்கணும், பேங்க் பேலன்ஸை உயர்த்தணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், விதிப்படி நம்மளுடைய வருமானத்தை பெருக்கணும். போன வருஷம் சம்பாதிச்சிருக்காங்க, இந்த வருஷம் சம்பாதிக்கிறேங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ இதெல்லாம் இல்லை, சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுதுன்னே தெரியலன்னு சொல்கிறோம். இப்போ இதையெல்லாம் நிலைநிறுத்தணும் அப்படின்னா தனக்கு உரிமையானதை பெற வேண்டும், விதியை வெல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனா மனசில் இருக்கக்கூடிய ஒரு அச்சத்தை இழக்க வேண்டிய நேரத்தில் இப்ப தனுசு ராசி வந்திருக்கு. அப்படின்னா என்ன செய்யலாம்? சகல செல்வங்களும் கிடைக்க ரெண்டே விஷயம்தான். உங்களுடைய கட்டுகள் விலக வேண்டும். முதல்ல கட்டுகள்னா என்னன்னா, உங்களுக்கு யாராவது திருஷ்டி சம்பந்தமான விஷயங்களோ, ஒரு செய்வினைகளோ, கோளாறுகளோ உங்களுக்கு வைத்திருந்தாலோ, இல்லை ஒருத்தவங்க உங்க மேல ஏதாவது தாக்கத்தை நினைத்திருந்தாலோ, உங்க குடும்பத்தார் மீது, உங்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல், என்ன தாக்குதல் நடத்திருந்தாலோ, இப்ப நமக்கு என்ன ஆகும், பின்தங்கிய நிலையில போறோம். நானே இல்லைங்க, நான் இது மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டேன், நான் இது மாதிரி ஐடியாவும் பண்ண மாட்டேன், என்னமோ தெரியலைங்க, ஸ்தம்பிச்சு நிக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலை மாறுவதற்கு இந்த விதியை எழுதக்கூடிய பிரம்மனுடைய தர்மபத்தினி சரஸ்வதி தேவி அனுகிரகம் நமக்கு வேண்டும். அந்த சரஸ்வதி தான் ஞானத்தை, இந்த நேரத்தில் ஞானத்தை கொடுக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், அடுத்த கட்ட சிந்தனையை கொண்டு வரவில்லை. தனுசு ராசிக்காரர்கள் அடுத்த கட்ட சிந்தனை போக மாட்டேங்குது. இப்ப இருக்கிற விஷயத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திலேயே நம்ம இருக்கிறோம். அதனால ஃபியூச்சரை பத்தி யோசிக்க முடியல. ஃபியூச்சரை பத்தி யோசனை பண்றோம், ஆனா வெவ்வேறு விதமா யோசிக்கிறோம், அதை செயல்படுத்த முடியல. அதை செயல்படுத்துவதற்கு நல்ல ஞானம் வேண்டும். ஞானத்தை சரஸ்வதி தேவி தர வேண்டும். இதையெல்லாம் விட இந்த நேரத்தில் கவுந்துடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். கப்பல் கவுந்துடக்கூடாது. நம்ம கவுந்துருவோன்னு எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நோட்டமிடுறாங்க தெரியுமா? எவ்வளவு பேருடைய சாபங்களுக்கு இடையே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாம் சும்மா பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நம்ம வீழ்வோம் என்று பார்த்து கொண்டு பேசுகிறார்கள். என்னங்க, ஒருத்தரை பத்தி கேட்குறோம்னா நல்லவர்னு சொல்லணும். அவர்கிட்டே பணத்தை வாங்கிக்கிட்டு அவர்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஏ அப்பா இந்த ஆள் கொடுமைக்காரன். தனுசு ராசிக்கு பேரு, இந்த ஆளு கொடுமைக்காரன். ஐயோ இந்த அம்மாவா, தனுசு ராசியில பிறந்த அம்மாவுக்கு ஐயோ இந்த அம்மாவா. ஆனா வெளியில பார்க்கும்போது, அண்ணன் உங்களை மாதிரி உண்டா, அக்கா உங்களை மாதிரி உண்டாக்கா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பல பேரோட எண்ணம் நம்ம வீழ்ச்சி அடைவதற்கான வழியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிலரோட கூட்டணி போட்டுக்கிட்டு நம்மளை பத்தி அவதூறாக வெளியில பேசுறது, இல்லை நம்மளை பற்றி நமக்கு ஏதாவது கட்டுக்கள் வைப்பதற்கான, கட்டுக்கள்னா அந்த செய்வன போக்குவரத்து இது மாதிரி மந்திரம் மாந்திரிகம் ஈடுபடுறது, இது எல்லாம் நம்மளை பீதியை கலப்போம். ஆனால் குருவுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால, எந்த பக்கத்தில் யார் உங்களுக்கு குழி பறித்தாலும் அந்த குழியில் அவங்களே போய் விழுந்துருவாங்க. பயப்படவே பயப்படாதீங்க. உங்ககிட்ட எந்த கட்டுக்களும் வேலை செய்யாது. செய்வன கோளாறு இதெல்லாம் குரு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி கிட்ட வாலாட்ட முடியாது. ஏன்னா நீங்க பிடிச்சிருக்கிறது விநாயகரையும் சிவனையும். விநாயகரும் சிவனும் இருக்கிற இடத்துல தூசு மேல படுறதா இருந்தாலும் சிவனுடைய அனுமதி இல்லாம பட முடியாது. ஆனாலும் பிரம்மனுடைய விதி எங்கே கிறுக்கப்பட்டிருக்கு, அவன் எழுதின விதி எங்கே கிறுக்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல என்னன்னா, ரெண்டு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். நம்மளுடைய, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய சில சிந்தனைகளை தூண்டி விடுறது இந்த நேரம். எக்கனாமிக்கலா, பொருளாதார ரீதியா, மன ரீதியா ஒருத்தவங்க பக்கம் இழுக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப நம்மளால பதில் சொல்ல முடியாம போகும். ஏன்னா இதை விட்டுட்டு போக முடியுமா முடியாதா, ஒரு இடத்த மாறிடலான்னு யோசிக்கிறோம். ஆனால் போகிற இடம் நல்லா இருக்குமா, இந்த இடத்த விட்டுட்டு போனால் கரெக்டா, இப்படி ரெட்டிப்பு நிலைகளை இரு மனத்தை நாம் கொண்டுடும். இந்த நேரம் வேலை செய்கிற இடத்துலையும் பிடிக்காது, இன்னொரு இடத்துக்கு போகலான்னா மனசு ஒத்து வராது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் நம்மளை என்ன பண்ணுறாங்க, காசுக்காக பயன்படுத்துவார்கள். வேலை முடிஞ்சோன்னா கவுத்துடுவாங்க, வேலை முடிஞ்சோன்னா போயிட்டு வாப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட வேலை வாங்குற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு வேலையை வாங்கின பிறகு நம்மளை கண்டுக்காம போயிடுவாங்க. அப்போ இது மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிற நமக்கு இந்த சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் இப்போ பரிபூர்ணமாக கிடைச்சதுன்னா, ஞானம் கிடைச்சதுன்னா, நிச்சயமா நம்ம மேலே யாராவது அவதூறை ஏற்படுத்தினாலும் அது நமக்கு அவதூறாக வராது. சங்கடங்கள்லாம் தீந்துடும், நல்ல பேர் தான் ஏற்படும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது பிரார்த்தனையை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம். தனுசு ராசிக்காரர்கள் பிரார்த்தனையை அதிகப்படுத்தணும். தயவு செய்து நீங்கள் செய்கிற எந்த காரியங்களும் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக உங்கள் வீடுகள்லேயே தெரியாமல் இருக்கிறது நல்லது. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கூட பெரிய விஷயங்கள் தெரிய வேண்டாம். இது அன்பு சகோதரனுடைய வேண்டுகோள். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை முடிச்சதுக்கு பிறகு சொல்லுங்கள், அதை முன்கூட்டி சொல்றதுனால என்னன்னா அந்த செயல் தடைபடுகிறது. ஏன்னா அவங்கெல்லாம் நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க, நாம அதை கஷ்டப்பட்டு வாங்குறோம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் கிடைச்சிருச்சு இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே அது நம்மளை விட்டு போயிடுது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய பயணங்களுக்கான செலவுகள், பயணத்திற்கான பாதைகளை தீர்மானித்தல், இது ரெண்டுலையும் ரொம்ப கவனமாக இருக்கும். அதில் தனுசு ராசி ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு டிரைவராக இருக்கட்டும், இல்லை ஒரு வாகனம் கையில் வச்சுருக்கீங்க, 2 வீலரோ 4 வீலரோ, அதில் கூட நீங்கள் கவனமாக இப்போ செயல்படுத்த வேண்டிய நேரம். அதை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையோடு பயன்படுத்தணும். இல்லைன்னா தேவையில்லாத செலவுகளை வாகனங்கள் வைக்கும். பணம் வரும், ஒரு வழியில் பணம் நமக்கு கிடைக்கும். ஆனால் போகிற வழி எப்படின்னா இது மாதிரி போயிடும். சில பேர் சொந்த பந்தத்துக்காக தன் பணத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இன்னும் ஒரு சிலர் பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பேரை ரிப்பேர் ஆக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல பேரை ரிப்பேர் ஆக்கிறது இது என்னங்க காரணம் அப்படின்னா யாருக்காவது நாம பரிந்து பேசினதுனால. அதனால தனுசு ராசிக்கு ஒரு குணம் இருக்கு, தான் உண்டு தான் வேலை உண்டு, தன்னுடைய முன்னேற்றம் இதுதான் முதல் பகுதி அப்படின்னு நினைச்சு தனுசு ராசி இருந்தாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். ஒரு சிலர் ஓவர் டாக் பண்ணவே பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்போ நானும் இன்னொருத்தரும் இருக்கோம், இல்லை நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, தனுசு ராசிக்காரர் இன்னொருத்தரும். என்னை பற்றி தனுசு ராசிக்காரர் ஏதோ தவறாக சொல்கிறார், ஒரு நேரம் என்கிட்ட அந்த நபர் வந்து சொல்லிட்டாருன்னா அதுக்கு பிறகு நான் தனுசு ராசிக்காரர்கள்ட்ட அந்த பூரணமான அன்போடு நான் பேசுவேனா? பேச மாட்டேன். இல்லை நீங்கள் பக்கத்தில் ஒருத்தரை நம்பி பேசுனீங்களா, அவராவது என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கணுமே, சொல்லாமல் இருந்திருந்தான் தானே அவன் நல்ல மனுஷன், ஆனால் அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா என்ன ஆகும்? அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய பேரை கீழே இறக்குவதற்கு பல பேர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால என்னன்னா உங்களோட முன்னேற்றத்தை தடுத்துனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, உங்க முன்னேற்றத்தை தடுக்கணும். அப்ப நமக்கு அது இடம் கொடுக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பண விஷயமாக இருக்கட்டும், பொருளாதார விஷயமாக பொருள் விஷயமாக இருக்கட்டும், இல்லை யாரையாவது சந்திக்கிறதாக இருக்கட்டும், ஒரு கையெழுத்து வாங்குறதா இருக்கட்டும், நேரடியாக நீங்களே களத்தில் இறங்குங்க, யாரையும் நம்பாதீங்க. அது மாதிரி உங்களை யாராவது ஒருத்தவர்கள் சொல்றாங்கன்னா ஒன்று அவர்களை விட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க, பாவம் பார்க்காதீங்க, பரிதாபம் பார்க்காதீங்க, வேண்டாம் தனுசு ராசிக்காரர்கள். அது மாதிரி அவசியமாக பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சிரித்து பேசக்கூடியவர்கள்ட்ட நம்பாதீங்க, கருப்பாக இருக்கிறவர்கள்ட்ட சுத்தமாக வெறுத்துருங்க, வேண்டாம். ஏன்னா சில பேர் உங்களுக்கு கலகத்தை ஏற்படுத்த பக்கத்திலே இருக்கிறாங்க. அதுவும் பண விஷயத்தில் உங்களை நீங்களே பெரிய கில்லாடி, அதில் உங்களை ஏமாத்துறதுக்கு அவங்க ஐடியா பண்ணுறாங்க, வேண்டாம், கவனமாக இருங்க. இன்னொன்று, வேற்றுமையிலும் ஒற்றுமை காணக்கூடிய ஆள் நீங்கள். ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தலைமையில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு எல்லாருமே விலக வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் முன்னாடி எந்த கருத்தில் இருந்தீங்களோ அதே கருத்தில் இருங்க. புதிய நண்பர்கள் கூட தேவையில்லை, பழைய நண்பர்களை விட்டுறாதீங்க. அரசாங்க செயல்களில் வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த பிரம்மனுடைய விதியில், அது ஒரு லாபம் உங்களுக்கு நடக்குது. ஒரு நட்டம் என்ன ஆகுது, நமக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய விஷயம், செயல்கள் பழுதாகி விட்டது, புதிய ஒரு தடயத்தை ஏற்படுத்த வேண்டும், புது வாழ்க்கைக்குள்ளே போகணும், புது கணக்கு ஆரம்பிக்கணும், புது லைஃபுக்குள்ளே போக வேண்டிய கட்டாயம் தனுசுக்கு. இதை கண்டிப்பாக கீப் இட் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். அதுக்கு ஒன்றுமே இல்லை, குருமார்களுடைய ஆசீர்வாதம் அவசியம் வேணும். ஒருத்தவங்க வழியில் நீங்கள் போகிறது நல்லது. நீங்கள் தனியாக ஒரு வழியை தேர்ந்தெடுக்காதீங்க தனுசு ராசிக்காரர்களே, அது சிறப்பாக வராது. சில பேர் சொந்த தொழில் பண்றேன்னு நிறைய பேர் நட்டப்படுறாங்க தனுசு ராசிக்காரர்கள். சில பேர் கூட்டணி தொழில்னு சொல்லிட்டு அதுல நட்டப்படுறாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றது நல்லது, அதுல தலைமையில இருக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு ஏதாவது ரொம்ப அன்னோன்யமா இருக்கிறேங்கிற பேர்ல தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ உரிமையோடு நீங்க செயல்படக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திடும். மேக்சிமம் பட்டும் படாமல் இருங்க தனுசு ராசிக்காரர்களே, அதான் உங்களுக்கு சிறப்பு. பட்டும் படாமல் இருக்கிறது, ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது நம்மளை அவமானம் கூட படுத்த வாய்ப்பு இருக்கு. ஏன் நமக்கு தேவையில்லாத ரோதனை, சரிதானுங்களே? நான் பேசுறது கரெக்டு தானே? என்னை பொறுத்த வரைக்கும் மனதை பக்குவம் அடைய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு தான். பக்குவம் அடையுதுன்னா என்னன்னா, எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஐயா ரொம்ப பரிதாபம் பார்க்காதீங்க அப்படின்னாரு. அவர் சொல்லும் போது எனக்கு புரியல, ரொம்ப இறக்கம் பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னாரு. அப்புறமா தான் தெரியுது அதோட விளைவு என்னன்னு. ஏன்னா நான் அப்புறம் ஒரு இடத்துல இறக்கம் ரொம்ப பார்த்து அதில் என்னது, நான் ரொம்ப அவஸ்தப்பட்டேன். சிவனேன்னு போயிருக்கலாம், ஒருத்தவங்க உதவி கேட்டாங்கன்னு செஞ்சோம், ஒன்றும் முடியலன்ட்டு போயிருக்கலாம், உண்மையிலே முடியலன்னா உண்மையாக முடியலன்ட்டு போயிடும். என்னுடைய வேலையை விட்டுட்டு இவர்களுக்கு செஞ்சோம், அதோடைய பலன் வேற மாதிரி போயிட்டோம். இதை தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நாங்களும் சொல்லுவோம். உங்கள் ஒர்க்கை மட்டும் நீங்கள் பாருங்கள், தேவையில்லாத விஷயத்தில் உங்களுக்கு அதில் லாபம் இல்லைன்னா தலையிடாதீர்கள், அது ரொம்ப நல்லது. பிரச்சனைக்குரிய விஷயத்தை நம்மளே கையெடுத்து போட்டுக்கிற மாதிரி உங்கள் நேர காலங்கள் படி வஞ்சகர்களோடு கவனமாக இருக்கணும். யார் வஞ்சகருங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணணும். தனுசு ராசிக்காரர்களை இதான் முக்கியம். யார் வஞ்சகர் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற வஞ்சகன்றது நமக்கு தெரியாது. அவர்களிடத்திலே கவனமாக இருத்தல் வேண்டும். அது மாதிரி சட்ட ரீதியான விஷயங்களை தலையீடே வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. சட்ட ரீதியான விஷயங்கள் தலையிட வேண்டாம். இந்த நேரத்தில் கடவுளுடைய வழிபாடு தான் அவசியம். பகவான் அருள் உங்களுக்கு அவசியம். கண்டிப்பாக உங்களுடைய மன பிரச்சனைகளை, குமுறல்களை உங்களுடைய சுவாமி கிட்ட எடுத்து வைங்க. உங்க வீட்டு சுவாமி ரூம்ல போயிட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணுங்க. அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கும் அங்க இருக்கிற விநாயகருக்கும் பிடித்தமான மலர்களை வைத்துட்டு ஒரு வில்வத்தை சாத்திட்டு அந்த சுவாமி கிட்ட கேளுங்க. மனம் விட்டு கேளுங்க. என்னுடைய வாழ்க்கையில இந்த மாற்றம் ஏற்படணும், என்னுடைய கௌரவம் என்னைக்கும் குறைஞ்சிடக்கூடாது ஆண்டவா, என்னுடைய வாழ்க்கையில திருப்தி ஏற்படணும், நான் யாருக்கிட்டையும் கையேந்திடக்கூடாது, நான் எல்லாருக்கும் கொடுக்கிற வலிமையில இருக்கணும். மனிதனுடைய சந்தோஷமே எது தெரியுமா? யாருக்கிட்டையும் கையேந்தாம இருக்கிறது. அதுவும் முக்கியமா தன் பிள்ளைகள்கிட்ட அப்பா அம்மா கையேந்திடக்கூடாது. அதுவும் தன்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட உதவி கேட்டக்கூடாது. பெரிய அவமானம் ஏற்பட்டுடும். நல்ல மனிதர்கள் உள்ள இருக்கிறாங்க ஒரு சிலரே. இன்னொன்னு, உதவி செய்தவர்கள் ஒரு காலமும் சொல்லி காட்டாதவர்களா இருக்கணும். ரொம்ப முக்கியம். அதுதான் எத்தனை இடத்துல இருக்குங்கிறீங்க. ஒருத்தர் சொன்னார், நான் போய் அது என்னது அப்பா அம்மா தனியா இருப்பாங்களே ஒரு இடம், பிள்ளைகள்லாம் கொண்டு போய் விட்டுறாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய போறேன் அப்படின்னாரு. என்னமோ ஒரு இங்கிலீஷில் பேர் சொன்னார். அப்பா அம்மாவெல்லாம் தனியாக வச்சுருக்கிற இடம், பெரியவங்க வயசில் பெரியவங்களை முதியோர் இல்லைம்மா, அதுக்கு இன்னொரு இங்கிலீஷில் ஏதோ ஒரு பேர் சொன்னார், அந்த இடத்துக்கு போகிறேன்னார். அவர் போயிட்டார் கிளம்பி. நான் இப்போ அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஐயாட்ட பேசினேன். ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன செய்ய, என்ன எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பையன் கொஞ்சம் நல்லா இருந்தால் சௌரியமாக இருக்கும், இந்த அப்பா அவனுக்கு பிறந்த நாள் அப்படின்னா அவங்களும் அந்த பேரை சொல்லி அங்கே போயிருக்கிறான், ஏதோ செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். சரி, நீங்கள் எப்படிங்க ஐயா இருக்கீங்க? இருக்கேன் தம்பி, அது ஒன்று தான் வரலை அப்படின்னார். எது ஒன்று தான்? சிவலோக பதவி மட்டும்தான் வரலை அப்படின்னார். இத்தனைக்கும் அவர் பெரிய பதவியில் இருந்தவர் சொன்ன வார்த்தை அது. மனம் உண்மையிலே வலிச்சுதுங்க. என்ன காரணம்னு கேட்டால், பெரிய பையன் இப்படி இருக்கான், சின்ன பையன் இப்படி இருக்கான், நடுப்பையன் இப்படி இருக்கிறான், நாலாவது பையன் இப்படி இருக்கிறான், மொத்தம் 5 பையன், 3 பொண்ணு, 8 பேர், மொத்தம் 8 பெத்து குட்டி சோறு. உண்மையிலே வருத்தமாக இருந்தது அவரை பார்த்துட்டு. அப்போ நான் சொன்னேன், இப்போ என்ன ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உதவியெல்லாம் வேணாம் தம்பி, வந்தால் விதி வந்தால் போகணும், அதுக்கு தான் இருந்துடக்கூடாது தம்பி அப்படின்னார். உண்மையிலேயே இந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது என் கண்களில் தண்ணீருங்க. ஆனால் இந்த பையன் வெளியில் போகும்போது சொன்ன இடம், அந்த இடத்துக்கு போய் கொடுக்க போறேன்னார். இங்கேயே இருக்காங்க 2 பேஷண்ட்டு. ஏறத்தாழ இவங்க அப்பா அம்மாங்கிற பேரில் தான் இருக்கிறாங்களே தவிர இவர்களும் இந்த இடத்திலே யாரும் இல்லாதவர்களாக காட்சி அளிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. கருணையான வார்த்தை பையன்கிட்டேருந்து கிடைக்கல. 5 பையன், 3 பொண்ணு, 5 மருமக, 3 மாப்பிள்ளை, 8 16 பேருக்கிட்ட இருந்து கருணையான வார்த்தைகள் இல்லை. இவ்வளவுதாங்க அவர் தனுசு ராசி. எப்படி இருக்கும் வலின்னு மட்டும் பாருங்க. நல்லா வாழ்ந்த மனுஷன். இப்ப நான் என்ன சொல்றேன், 60 வயசுல உள்ளவங்களுக்கு இப்ப பேசுறது, 40 வயசுல உள்ளவங்களுக்கு பேசுறது. அப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற ஆளு 75. இந்த 60 உள்ளவங்க 40 உள்ளவங்க என்ன பண்ணணும்? நாம புண்ணியங்களை இங்கிருந்தே ஆரம்பிப்போம். நம்ம பெற்றவங்க தான் முதல். கோவில்களுக்கு போய் நம்ம செலவு பண்றோமோ இல்லையோ, நம்ம வீட்டில இருக்கிற பெற்றவங்களுக்கு முதல்ல சுவாமிக்கு செய்யறோமோ இல்லையோ. எங்கப்பா இருக்காரு, எங்கப்பா எந்த உதவியும் யாருக்கிட்டையும் வாங்க மாட்டார். அவர் அப்படி விட்ட பழக்கம். நானே உதவி செஞ்சாலும் எனக்கு பணம் கொடுத்துடுவார். அவர் கடைசி வரைக்கும் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இருந்துக்கிறேன்டா, அப்புறமா நீ பண்ணு எனக்கு அப்படின்வார். ஒரு இடத்துல கூட என்னைய தாழ்த்தி ஒரு இடத்துலையும் அவர் பேச மாட்டார். அவரையும் நான் தாழ்த்தி ஒரு இடத்துலையும் பேச மாட்டேன். ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அவருடைய குணம். இந்த இடத்துல நான் ஏன் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களே, இந்த 75 வயசில் அவர் படுற சிரமம் என்னன்னா, அவர் அதிகமாக அந்த பிள்ளைகளுக்காக அந்த 8 8 16 பேருக்காக வாழ்ந்துட்டார். அதனால அவரால் இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல. பேருக்கு அவரை வீட்டில் வச்சிருக்கிறாங்க, அவருக்குள்ள மரியாதை கிடைக்கல. ஆனால் ஒரு நேரம் பயங்கர மரியாதையாக வாழ்ந்தவர். இப்போ நாங்கள் சொல்கிறது, இந்த மரியாதையை என்றைக்குமே நம்ம கீப் இட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குங்க. வழி வந்தாதாங்கன்னு பல பேருக்கு தெரியுது. தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் அவசியமாக பெருமாள் சன்னதிக்கு போய், பெருமாள் கோவிலுக்கு எங்கே போனாலும் பெருமாள் கோவிலுக்கு போங்க. அங்கே தாயார் சன்னதியில் வழிபாடு பண்ணுங்க. தாயார் சன்னதியில் வழிபாடு பண்ணுங்க. எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் தெரியும், அங்கே செங்கமல்லி தாயார்னு இருப்பாங்க. தாயாருக்கு எத்தனையோ பேர் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அந்த தாயார் சன்னதியில் வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு என்றைக்குமே உறவுகள் மீது அதிகமான பாசம் உண்டு. ஆனால் வெளிப்படுத்த உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை சில பேர் தப்பாக நினச்சிப்பாங்க. உறவுகளுக்காகத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளும், ஒரு தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எந்த விசேஷத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் நீங்கள் செய்வீங்க. விரோதிக்கு செய்யக்கூடியவர்கள், ஆனால் அவப்பெயர்களை வாங்கக்கூடியவர்கள். அதனால் இந்த அவப்பெயர்கள் நமக்கு ஒரு பக்கம் இருக்கும். ஆனாலும் அதை மீறி நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அன்பானவர்களே, இந்த தனுசு ராசிக்கு இது மாதிரி சோகங்கள்லாம் வெளியில் போகணும். உறவுகளை பற்றி அடுத்த இடத்துல வச்சுட்டு அந்த உறவுகள்கிட்ட நாம் சரியாக இருக்கணும்னு ஒரே முடிவோடு இருங்க. பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க, அந்த சிவபெருமானுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. இறைவா, என்னுடைய உறவுகளும் பலமாகணும், என்னுடைய உயிரும் பலமாகணும், என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் என்றைக்குமே நான் கீழே இறங்கிடக்கூடாது, என்கிட்ட ஒரு பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் தயவு செய்து பிரார்த்தனை இன்னிலிருந்து வைங்க. உங்களுடைய அன்பு சகோதரனான வேண்டுகோள் இது.